ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் எம் ஷக்கீல் அம்மா. திஸ் இயர் ஷக்கீல் ஃபீல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, உலகம் ஏன் உருண்டை யாருன்னு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம தொடர்ந்து பாருங்கள். வாங்க, லெட்ஸ் கோ டு வீடியோ. உலகம் உருண்டையாக இருக்குது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு சோலார் சிஸ்டம் உருவான அந்த டைமுக்கு போகணும். முதல்ல நம்ம சோலார் சிஸ்டம் டஸ்ட் பார்ட்டிகளாக தான் இருந்துச்சு. ஏன் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதை அடிச்சதில் ஸ்பேஸில் ஏர் கிடையாது. பட் அங்கே நடந்த ஒரு சூப்பர் நோவா பிளாஸ்ட், அதாவது ஒரு சின்ன நட்சத்திர வெடிப்பு, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் கலைச்சி விட்ருக்கு. அங்கே தான் நம்ம ஸ்டார், அதாவது நம்ம சூரியன் உருவாச்சு. ரவுண்ட் ஷேப்பில் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்து வேகமாக சுத்த ஆரம்பிச்சிருக்கு. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தனக்குன்னு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸை உருவாக்கியிருக்கு. அப்போ தான் நம்ம ஐஏயு, இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன், ஹைட்ரோஸ்டிட்டிக் ஈக்குலிபிரியன்ற விஷயத்தை கொண்டு வராங்க. எந்த ஒரு பிளானட் ஹைட்ரோஸ்டிட்டிக் ஈக்குலிபிரியத்தை அட்டன் பண்ணதோ அது ஒரு பிளானட்டாக இருக்க தகுதி உடையது. நம்ம பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸ் தவிர சென்டரில் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரியான கிராவிட்டி ஃபோர்ஸை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு பிளானட்டுக்கும் எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி 11 கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த வேகத்தில் நம்ம இந்த உலகத்துலேருந்து கிளம்புனா தான் நம்ம பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆகி போக முடியும். இயற்கையாக உருவாகிற எதற்கும் இந்த பவர், இந்த ஸ்பீட் கிடையாது. ஆனால் மனுஷங்க செயற்கையாக உருவாக்குற ராக்கெட் இது மாதிரியெல்லாம் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி யூஸ் பண்ணி தான் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகுது. இயற்கையாக உருவாகிற எதற்கும் இந்த ஸ்பீட் இல்லை. ஸ்பீட், இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீட் வர வரைக்கும் எது எப்படி எப்படி இருக்கோ அதெல்லாம் கிராவிட்டி ஃபோர்ஸ் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். எல்லா பிளானட்ஸும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாதுங்க. அது ஒன்றும் சும்மா இல்லைங்க, தன்னைத்தானே சுற்றி வருது. அதனால் அதோட மையப்பகுதி, அதாவது ஈக்குவேட்டர் ரீஜியன் கொஞ்சம் பல்ஜ் ஆகுது. நம்ம பூமி கூட ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென், டாடா, பை பை, சி யூ, டேக் கேர். திஸ் இஸ் எம் ஷக்கீல் அம்மா சைனிங் ஆஃப். பட்டா